இன்னைக்கு நாம பார்க்க போறது ரீசெண்டா ரிலீஸ் ஆன அமெரிக்கன் த்ரில்லர் படமான மலும். இந்த படத்தோட உள்ளினர் பார்த்தோம்னா, இறந்து போற போலீஸ்கார தந்தையோட மகளான நம்ம படத்தோட ஹீரோயின் அவரோட மரணத்துக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அவர் விட்டு அந்த வேலையை தொடர்றதுக்காகவும் கைவிடப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நைட் ஷிப்டுக்கு வேலைக்கு போறா. அந்த இடம் நிறைய அமோனிசம் நிறைஞ்சதா இருக்கு. ஹீரோயின் ஒவ்வொரு கணமும் அதை எதிர்த்து போராட வேண்டிய நிலை ஏற்படுது. அவ தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் எதிர்த்து போராடி அந்த அமானுஷத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றா. இறுதியா அவ அந்த அமானுஷத்திலிருந்து தப்பிச்சு வெளியில வந்தாளா, அவ அப்பா இறந்ததுக்கான காரணத்தை கண்டறிஞ்சாளா, இல்ல அங்க இருக்கிற மர்மத்துல சிக்கிக்கிட்டாளா, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத படத்தோட கிளைமேக்ஸ்ல பாக்கலாம். சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஓகே, படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வேற பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல டீனேஜ் வேஜ்ல இருக்கிற ஒரு அஞ்சு பொண்ணுங்க காட்டுக்குள்ள இருக்கிற லேக் மாதிரியான ஒரு இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்க அவங்கள மர்ம கும்பல சேர்ந்த சில பொண்ணுங்க அவங்க தலைவன் கிட்ட கடத்திட்டு போய் ஒரு அமானுஷமான வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. அந்த தலைவன் அந்த பொண்ணுங்களோட முகத்தை எல்லாம் கட்டி வச்சு லோ காட் அப்படிங்கிற ஒரு கடவுள் கிட்ட ப்ரே பண்ணி அவங்கள சித்திரவதப்படுத்தி கொல்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா கடத்திட்டு போன அந்த அஞ்சு பொண்ணுங்களையும் காப்பாத்த போயிருந்த போலீஸ் ஆபீசர் நடந்த நிகழ்வுல நினைச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இவரு லேட்டா அந்த இடத்துக்கு போனதால அஞ்சு பொண்ணுங்கள மூணு பொண்ணை மட்டும்தான் இவரால் காப்பாத்த முடிஞ்சிருக்கு. அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வருத்தத்தோட உட்கார்ந்துருக்க அவரு மூணு பொண்ணுகளை காப்பாத்துறதுனால பாராட்டி நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. கூட வேலை செய்யற போலீஸ் ஆபீசர்ஸும் அவரை பாராட்டுறாங்க. ஆனா அவரோ ஏதோ ஒரு யோசனையோடய குழப்பத்தோடய இருக்காரு. அடுத்ததா அந்த மூணு பொண்ணுங்களை காப்பாத்தினா அந்த போலீஸ் ஆபீசரோ மென்டல் ஆன மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஷூட்டிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிற ரெண்டு போலீஸ்காரங்களையும் அவர் கொண்டு போனத துப்பாக்கியால பயங்கரமா சுட்டு கொன்றாரு. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்ததா அந்த ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு போலீஸ்காரங்களை அவர் சுட்டு கொண்டதுனால அங்க இருக்கிற மற்ற போலீஸ்காரங்களும் அவரை சுத்தி வளைக்க அதுக்கு அவரோ நான் என்னோட மாஸ்டர் கிட்ட சேஃபா இருக்குன்னு என்னோட ஃபேமிலி கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையே ஷூட் பண்ணிக்கிட்டு செத்து போறாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அங்கே கட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு போட்டு இறந்து போன போலீஸ் ஆபீசரோட பொண்ணான நம்ம படத்தோட ஹீரோயின் ஜெசிகா போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு போலீஸ் வேலைக்கு கிளம்பி போறதை கட்டுறாங்க. அவ ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அப்பா வேலை செஞ்சு கைவிடப்பட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நைட் ஷிப்டுக்கு வேலைக்கு போறா. அடுத்ததா ஹீரோயின் போலீஸ் டியூட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறதால இறந்து போன அப்பாவோட கலரு கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் நைட் ஷிப்டுக்கு வேலைக்கு போறதா சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயினோட அம்மாவோ கணவர் இறந்ததை நினைச்சு விரக்தியில குடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கோ அதெல்லாம் பிடிக்காம அம்மாவை கேள்வி கேட்கிறாங்க. ஹீரோயினுக்கு முன்னாடி அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண ஹீரோயினும் டென்ஷனா வேலைக்கு போகும்போது அவங்க அம்மாவும் தடுத்து மறுபடியும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க குடிச்சிட்டு போதையில வளர்றாங்க அப்படின்னு ஹீரோயினு கண்டுக்காம வேலைக்கு போறா. அப்ப அங்க இருக்கிற ஹீரோயினோட அப்பாவோட கல்லறைக்கு பின்னாடி ஸ்டார் மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கிறதையும் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் காட்டுறாங்க. ஹீரோயினும் அவளோட நைட் ஷிப்ட் டியூட்டிக்கு கார்ல போய்கிட்டு இருக்க அவ போற வழியெல்லாம் அங்கங்க அவ அப்பாவோட கல்லறைக்கு பின்னாடி இருந்த அந்த சிம்பிள் மாதிரி இருக்கிறத காட்டுறாங்க. அவ கிராஷ் பண்ற மனுஷங்க எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஹீரோயினா ஒருவித குழப்பத்துடைய கார் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. அப்ப காருக்கு குறுக்க ரெண்டு பேர் வந்து கார் கண்ணாடியில இறந்து போன பன்னிக்குட்டியோட தலையை தூக்கி எரிஞ்சிட்டு போறாங்க. ஹீரோயினும் காரை ஸ்டாப் பண்ணி கண்ணாடியில இருக்கிற அந்த தலையை தூக்கி எரிஞ்சிட்டு மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப போய்கிட்டு இருக்கிறது அபாண்டன்டான அவங்க அப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பழைய போலீஸ் ஸ்டேஷனை காவல் காக்கிற எஸ்கார்ட் டியூட்டிக்கு தான். அடுத்ததா ஹீரோயினும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி போக அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் யார் கூடவே கோவமா இதையோ காலால உதச்சு சண்டை போடுற மாதிரியான சத்தம் கேக்குது. ஹீரோயின் அவர்கிட்ட போக பார்க்க டக்குன்னு அவரோ டென்ஷனோட ஹீரோயின் திரும்பி நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த இடத்தை எல்லாம் சுத்தி காமிக்கிறாரு. ஏதாவது எமர்ஜென்சினா புது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண சொல்றாரு. அடுத்ததா அந்த ஆபீசரோ ஹீரோயின் கிட்ட இந்த வேலைக்கு நீ விருப்பப்பட்டுதான் வந்தியா, நீ ஒண்ணு மென்டல் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினோ எங்க அப்பா செஞ்ச வேலையைத்தான் நானும் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல யாரு உங்க அப்பா அப்படின்னு அவரும் கேட்க அப்பதான் ஹீரோயினும் பேரை சொல்ல நீ அவரோட பொண்ணா அப்படின்னு கோவத்தோட அவரும் கேட்க அதுக்கு ஹீரோயினோ எங்க அப்பா நல்லவரு அப்படின்னு சொல்ல இல்ல அவன் ஒரு கொலகாரன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் தான் கொலை பண்ணா, நீ இப்போதைக்கு இங்க வந்திருக்க அதுவும் நைட் ஷிப்ட்டுக்கு அப்படின்னு கேட்க நான் இங்க வந்தது மன்னிப்பு கேட்கல என்னோட வேலையை செய்ய என்னைய வேலை செய்ய வர்றீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. சரின்னு அவரும் கிளம்புறாரு. அடுத்த ஹீரோயினோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்க்க போறா. ஹீரோயினுக்கு என்ன தைரியம், யாரும் இல்லாத கைவிடப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுவும் நைட் ஷிப்ட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கா. இருந்தாலும் துளி கூட பயம் இல்லாம தனியாவே அங்க இருக்கிற இடத்தை எல்லாத்தையுமே நோட்டம் பண்றா. அப்ப ஒரு பாலோட சத்தம் கேக்குது. அவ கூட பேசிட்டு போன போலீஸ் ஆபீசர் தான் இருக்கும் அப்படின்னு அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போய் பிளே கிரவுண்ட் மாதிரியான ஒரு இடத்துல பார்க்க பாலு மட்டும்தான் தனியா கிடக்கு. அப்ப ஹீரோயினுக்கு அவங்க அப்பா அங்கே நிக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினும் சடனா லைட் ஆன் பண்ணி பாக்குறா. அந்த இடத்துல இப்ப யாருமே இல்ல. அந்த டைம் யாரோ காலிம்பால அமுக்குற மாதிரியான சவுண்ட் கேட்க ஹீரோயினும் யாருன்னு பார்க்க போக ஒரு வயசானவர் வெளியில் நின்னு ஹீரோயின் கிட்ட என்னோட பொண்ணு எங்க அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு புரியாம ஹீரோயின் கேட்க அதுக்கு அவர் அந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணிட்டு பேசாம கிளம்புறாரு. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த இடத்த கிளீன் பண்ணி விடுறா. இவர் படத்தோட ஸ்டார்டிங்ல கடத்திட்டு போன
போன அந்த அஞ்சு புண்ணுங்கள்ல கொல்லப்பட்ட ஒரு பொண்ணோட அப்பா. அடுத்ததா ஹீரோ அவங்க அப்பாவோட கபோர்ட் லாக்கர ஓபன் பண்ண ட்ரை பண்றா, ஆனா அதை ஓபன் பண்ணவே முடியல. அப்ப போன் இருங்காக ஓடி போய் ஹீரோன கால அட்டன் பண்ணி பேசுறா. பண்ணி கத்துற மாதிரியான சத்தம் எல்லாம் கேக்குது. ஹீரோன கால கட் பண்ணிட்டு போக மறுபடியும் கால் வருது. ஹீரோன் மறுபடியும் போன் அட்டன் பண்ணி பேச அதுல ஒரு லேடி மார்க்கெட்டுக்கு போன ஒரு பண்ணியை கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண, அதுக்கு ஹீரோனும் இப்பெல்லாம் பிராங்கர் எல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு வார்னிங் பண்ண, மறுபடியும் பண்ணிகளோட குரலா கேக்குது. அப்படியே அந்த காலும் கட் ஆகுது. அடுத்து ஹீரோனும் புது ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பிராங்கர் வந்தது பத்தி சொல்ல, இந்த மாதிரி நிறைய கால்கள்லாம் வரும், இதெல்லாம் எங்களோட கவனத்துக்கு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல, கடுப்பான ஹீரோனும் போன கட் பண்ணிட்டு டென்ஷனோடய வந்து கையில இருக்கிற துப்பாக்கியால அப்பாவோட லாக்கரை சூட் பண்ணி அதை ஓபன் பண்றா. அந்த கபட் ஃபுல்லா எம்டியா தான் இருக்கு. அவர் லாஸ்டா கசிக்கு போட்ட நியூஸ் பேப்பரும் ஹீரோனும் அவங்க அப்பாவும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோவும் இருக்கு. ஹீரோனும் அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க அவரு அந்த லாக்கர்ல எதையோ மறைச்சு வச்சிருக்கதையும் பாக்குறா. அந்த கபோர்டுக்கு அடியில அவர் ஹேண்டில் பண்ண மிஸ்ஸிங் கேஸோட ஃபைல் இருக்கு. அதுல அவர் காப்பாத்தின அந்த மூணு பொண்ணுங்களோட போட்டோ, நியூஸ் பேப்பர்ல வந்த டீடைல்ஸ், கொலை செய்யப்பட்ட இடம், சாத்தானோட சாதனங்கள், வித்தியாசமான சிம்பிள் அப்படின்னு அதை பத்தி எல்லாமே போட்டிருக்க. ஹீரோனும் அது எல்லாத்தையுமே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்க பன்னிகளும் கத்துற மாதிரியான சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி பன்னிகள் சூழ்ந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க ஹீரோன் மறுபடியும் புது ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பன்னிகள் தொந்தரவு ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு வேற கம்ப்ளைண்டே இல்லையா, பிராங்கால வருதுன்னு சொல்றீங்க, பன்னிகள் கத்துதுன்னு சொல்றீங்க அப்படின்னு நக்கலா பேசி கலாஸ்ட்டு, நீங்க உள்ள சேஃபா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கால கட் பண்ணிடுறாங்க. ஹீரோனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வந்து சத்தம் போடுற அந்த பன்னியை பார்க்க அந்த பன்னிகளோட உடம்புல எல்லாம் ஸ்டார் சிம்பிள் இருக்கு. ஹீரோனும் அதை போட்டோ எடுத்துக்கிறா. அடுத்து பன்னிகளை ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு தண்ணி எல்லாம் குடிக்க கொடுத்து அதை ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு வெளியில வர அங்க பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. ஹீரோனும் அந்த ரூமுக்குள்ள போய் தேடி பாக்குறா. அப்ப இன்னொரு பக்கத்துல இருந்து ஒருத்தன் கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது. ஹீரோனும் கையில துப்பாக்கியோட அவனை துரத்திட்டு போக அது வேற யாரும் இல்ல, ஏற்கனவே ஸ்டேஷனுக்கு வந்து பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வந்த அந்த வயசான பெரியவர் தான். அவர் கையில அவர் பொண்ணோட செருப்பை வச்சுக்கிட்டு எங்க என் பொண்ணு எங்க என் பொண்ணு அப்படின்னு கேட்க ஷாக் அடிக்கிற கண்ணால அவரை சூட் பண்றா ஹீரோயின். அவரும் கீழே விழுக ஹீரோனும் அவரோட கையை கட்டி அங்க இருக்கிற ஜெயில் ரூமுக்குள்ள தள்ளிவிட அவரோ என் பொண்ணு இங்கதான் இருக்கா அப்படின்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோனும் அவர் அந்த செல்லுக்குள்ள தள்ளும் போது அந்த செல்லோட டோர் தானாவே லாக் ஆகி அவளும் உள்ள மாட்டிக்கிறா. உடனே புது ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க. அப்ப அவ கட்டி போட்ட அந்த வயசானவரோ என் பொண்ணு இங்கதான் இருக்கா அப்படின்னு பயங்கர எமோஷனலா கத்தி கூப்பாடு போட என்ன பண்றதுன்னு புரியாம ஹீரோனும் முழிச்சுக்கிட்டு இருக்க அவ கொண்டு வந்த அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தை அப்பதான் வயசானவர் பக்கம் திருப்பி பாக்குறா. அப்போதான் ஹீரோனுக்கு புரிய வருது அந்த வயசானவர் தன்னோட அப்பா தான் அப்படின்னு. அவரும் டார்ச் லைட்டை அவ பக்கமா தள்ளி விடுறாரு. உடனே ஹீரோனும் டார்ச் லைட்டை அடிச்சு பார்த்து அவரை தேடி பாக்குறா. வயசான பெரியவர் மட்டும் ஒரு மூலையில இருக்காரு. சடனா அந்தரத்துல தலை கவர் பண்ணப்பட்ட சில உருவங்கள் அவ கண்ணுக்கு முன்னாடி வர ஹீரோனும் பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. அவ இருந்த அந்த ரூமோட டோர் தானாவே ஓபன் ஆகுது, டக்குன்னு வெளியில வந்துடுறா. ஆனா உள்ள இருக்கிறது தன்னோட அப்பா தானா அப்படின்னு சரியா ஹீரோனுக்கு தெரியல. அடுத்து அந்த ரூம் லாக் பண்ணி வச்சுட்டு வேகமா போய் மறுபடியும் புது ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த வயசான பெரியவர் தொந்தரவு பண்றதா கம்ப்ளைண்ட் சொல்ல, அவங்களும் இதையும் ஃபர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்ணல, அவர் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க அவர் லாக் பண்ணி வச்சிருக்கதா ஹீரோனு சொல்ல, ரொம்ப சந்தோஷம், இனிமே காலை பண்ணாதீங்க அப்படின்னு அந்த புது ஸ்டேஷனோட ஆபீசர் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. கடுப்போட ஹீரோனும் அப்பாவோட லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த கேஸ் ஃபைலோட டீடைல்ஸ் மறுபடியும் எடுத்து பாக்குறா. அதுல அந்த ஸ்டார் சிம்பல் லோகோ போட்டு இருக்க ஹீரோனும் போன்ல எடுத்த அந்த பன்றி முதுகுல இருந்த அந்த லோகோவோட மேட்ச் பண்ணி பாக்குறா. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஹீரோனும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஒரு பென்ட்ரைவ் இருக்குதை பாக்குறா. அந்த பென்ட்ரைவை லேப்டாப்ல போட்டு பாக்கலாம் அப்படின்னு அவரோட கார்ல இருக்க லேப்டாப்பை எடுக்க போக அப்ப சடனா அந்த திருவுல ஒரு கார் வந்து நிக்க, காரை ஓட்டிட்டு வந்தவொன்னு காருக்குள்ள இருக்க ஒரு பொண்ணை அடிச்சு உதச்சி வெளியில தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துட்டே போயிடுறான். அதை ஹீரோனும் பாத்துட்டு அந்த பொண்ணை யாரு என்ன அப்படின்னு விசாரிக்க அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோனும் காயத்தோட வந்த அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதை காட்டுறாங்க. ஹீரோனும் அவகிட்ட யாரு என்ன அப்படின்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதாவும் ஏற்கனவே இந்த இடத்துல இருந்தவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதாவும் அந்த சம்பவம் நடந்த போது பக்கத்து செல்ல தான் அவ இருந்ததாவும் சொல்லி மேலும் உண்மையை சொல்ல போக அவளுக்கு எதிரில் இருக்கிற அந்த கண்ணாடியில ஒரு உருவம் தெரிஞ்சு அவளை மேற்கொண்டு பேச விடாம தடுக்குது. ஹீரோனும் அடுத்து என்னாச்சு அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க அவ பயத்தோட நெருங்கிக்கிட்டு வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோனும் என்னாச்சு எதை பத்தி பயப்படுற அப்படின்னு கேட்க அவளும் தன்னோட உயிரை கொடுக்கறதுக்கே ஆயத்தமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மந்திரங்களை சொல்லி முணுமுணுக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோன என்னாச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப அவட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்க அவ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறா. ஹீரோனுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருது. அவ கத்தனதை பார்த்து பயந்து எம்மா தாய முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வெளியில போயிடுறா. அடுத்ததா ஹீரோனுக்கு மறுபடியும் ஒரு போன் கால் வருது. ஹீரோன் வழக்கம் போல இதுவும் பிராங்க் கால் தான் அப்படின்னு கட் பண்ண இந்த ராத்திரி நேரத்துல எவன்டாவன் அப்படின்னு அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்க கால்ல அவங்க அப்பா காப்பாத்தின அந்த மூணு பொண்ணுங்களை கடத்தி வச்சு சித்திரவதப்படுத்துறதாவும் போனை கட் பண்ணா அவங்கள கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுற ஒரு வாய்ஸ் கேக்குது. ஹீரோனும் யாருமா நீ உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு அவகிட்ட விசாரிக்க அந்த
கடத்தல் நிகழ்வுக்கு காரணமா இருந்த ஜான் அது நான் தான் அப்படின்னு சொல்ல, அவன் இறந்துட்டானே அப்படின்னு ஹீரோனு சொல்ல, அது நீ பாத்தியா, அந்த பொண்ணை கேட்டுட்டு உங்க அப்பா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சாரு, இன்னைக்கு நைட்டு நாங்க அதை முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ண, ஹீரோனும் புது ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விவரத்தை சொல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா காப்பாத்தின மூணு பொண்ணுங்களும் காணாம போயிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கதாவும், உங்களுக்கு கால் பண்ணவங்களோட போன் நம்பரை நாங்க ட்ரேஸ் பண்ணி அட்ரஸ் செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோனும் அவ கண்டுபிடிச்ச பென்ட்ரைவ லேப்டாப்ல போட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த வீடியோவில் கடத்திட்டு போன பொண்ணுங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறதையும், அவங்களை கடத்திட்டு போன அந்த கேங்ஸ் அந்த பொண்ணுங்க கட்டி போட்டிருக்க பொண்ணுங்க கிட்ட அவங்க ஆத்மாவை சாத்தானுக்கு அர்ப்பணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறதையும், அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணை கொடூரமா அடிச்சு முகத்தை சதைச்சு கொடூரமா கொள்றத பார்த்த ஹீரனுக்கு அள்ளு விட்டுருது. அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கே கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ ஆப் பண்ணி வச்ச அந்த வீடியோ தானாவே பிளே ஆகி ஓடிக்கிட்டு இருக்கத பார்த்த ஹீரனும் மிரண்டு போயிட்டு வீடியோவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். கொக்கா மக்கா அதை ஆஃப் ஆக மாட்டுது. அடுத்ததா அந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணுங்க ஜெசிகான்னு ஹீரனோட பேரை சொல்லி கூப்பிடுறத பார்த்து ஹீரன் தெரிச்சிடறா. அடுத்ததா அந்த வீடியோல ஹீரன் இருக்கிற ரூமோட லைவ் ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த வீடியோல ஹீரன் ஒரு பாக்ஸ் தூக்கி எறியற மாதிரி தெரிய நிஜத்திலே ஒரு பாக்ஸ் கீழே வந்து விழுகுது. ஹீரன் அந்த பாக்ஸ் கிட்ட போய் பாக்குறா, அங்க குறி வச்சு ஒரு ஆளை ஷூட் பண்ற மாதிரியான ஒரு பேப்பர் இருக்கதை எடுத்து பார்த்துட்டு ஷூட்டிங் பண்ற ரூமை தேடி போறா. அந்த ரூம் ஃபுல்லாவே ஒரே இருட்டா இருக்கு. ஹீரனும் டார்ச் லைட் அடிச்சு உள்ள போய் பாக்குறா, அங்க அவ எடுத்த மாதிரியே ஒரு ஷூட்டிங் பண்ற பேப்பர் ஒண்ணு முகத்துல ஸ்டார் லோகோ மார்க் மாதிரி போட்டதோட தானா வந்து ஹீரனோட கண்ணு முன்னாடி நிக்க, ஹீரன் அந்த பேப்பரை இழுத்து பாக்குறா. பின்னாடி ஒரு சாத்தனோட உருவம் நிக்க, யாத்தாடி எம்மா அப்படின்னு ஹீரன் அதை பார்த்து அலறி அடிச்சு அங்கிருந்து தப்பிச்சே ஓடி வந்துடுறா. அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில போக ட்ரை பண்றா. எம்மா எம்மா வெளியில போயிடாதம்மா, அவன் எங்க எல்லாரையுமே கொண்டுடுவான் அப்படின்னு ஒரு குரல் கேட்க, அதை பொருட்படுத்தாம ஹீரனு கதை ஓப்பம் ட்ரை பண்றா. அப்ப கண்ணாடியில இறந்து போன அவ அப்பாவோட முகம் தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியாம வேற டோர் வழியா தப்பிச்சு போலாம் அப்படின்னு ஒவ்வொரு பக்கமா ஓடுறா, எச்சி அழைச்சு போயிடுறா. எதையும் ஓப்பன் பண்ண முடியல, ஒண்ணுமே நடக்க மாட்டுது. திரும்பவும் புது ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, ஐயா டோர்லாம் லாக் ஆயிடுச்சுயா, செயின் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்கயா அப்படின்னு பயத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னமா நொச்சு நொச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, சரிமா நாங்களே வரோம், ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு ஹீரன் கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரனும் ஜான் மாலும் இந்த இடத்துல தான் இறந்து போனாரா, அதை பத்தி எனக்கு எதுவும் உண்மை தெரியாதுயா, ஆனா இப்படி ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னால இங்க மூச்சுலாம் விட முடியலையா, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு அழுகவே ஆரம்பிச்சிடறா. அதுக்கு அவரோ ஏற்கனவே மூணு பொண்ணுங்க காணாம வேற போயிருக்காங்க, அவங்கள வேற கண்டுபிடிக்கணும், நீங்க ஆபீசர் லாரனோட பொண்ணு தானே, தைரியமா ஃபேஸ் பண்ணுங்கம்மா, எதுக்கமா வேலைக்கு வரீங்க, முடிஞ்ச வரைக்கும் நாங்க சீக்கிரம் வர பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண, ஹீரன் தனக்கு தானே தன்னம்பிக்கையை ஊட்டிக்கிட்டு அவங்க அப்பாவோட லாக்கர்ல இருந்து எடுத்த போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த போட்டோவுக்கு பின்னாடி ஸ்டார் லோகோ மார்க் இருக்கு. அதே நேரத்துல ஒரு காலும் வர ஆரம்பிக்குது. இந்த நடுராத்திரில யாராது அப்படின்னு ஹீரனை அட்டன் பண்ண, யாரோ அந்த கால பிரேயர் பண்ற மாதிரியான சவுண்ட் கேக்குது. இந்த நேரத்துல யாரா பிரேயர் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரன் மறுபடியும் புது ஸ்டேஷனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. கால் பண்ண அந்த தடவை திட்டுவாங்களே, இருந்தாலும் பரவாயில்ல கால் பண்ணி பாப்பா அப்படின்னு கால் பண்றா. இந்த தடவை கனெக்ட் ஆகல. அப்ப யாரோ வர்ற மாதிரியான சவுண்ட் கேக்குது. ஹீரன் பயந்து நடுங்கி போயிடுறா. கையில பிஸ்டல் எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்க, யாரோ ஃபுட்பால அங்க இருக்கிற டோர் மேல அடிக்கிறாங்க. ஹீரனும் ஷாக்கை திரும்பி பார்க்க, யாருமே இல்ல. அங்க கட் பண்ண அப்படியே ஹீரன் லேப்டாப்ல ஒரு வீடியோ பிளே ஆகுதுல, அந்த வீடியோல ஹீரனோட அப்பா ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்த அந்த மூணு பொண்ணுங்களும் ஜான் மாலுவா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த அந்த சீன் பிளே ஆகுது. அடுத்ததா ஹீரனோட அப்பாவும் அந்த ஜான் மாலும் கூட விசாரணை நடத்துற அந்த வீடியோ பிளே ஆகுது. அந்த ஜான் மாலும் கூட இருக்கிற பொண்ணுங்களாம் பார்க்கும்போது நார்மலாவே தெரியல, அரக்கத்தனமா சாத்தான வழிபுற தீய நோக்கம் கொண்டவங்களா தான் இருக்காங்க போல. ஜான் மாலும் தான் அவனுங்களோட ஹெட்டு போல. அவனுங்க எல்லாரும் சேர்ந்து பாரன் டெம்பிள்ல பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்ததா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஓ இவனுக்கு தான் அந்த பிரேயர் பண்ற குரூப்போ. ஜான் மாலுமோ, யோ என் முதுகுல ஒரு பிசாசு இருக்கியா அப்படின்னு சொல்றான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணாடியில உண்மையிலேயே ஒரு பிசாசு உருவம் தெரியுது. ஹீரனும் அதை கவனிச்சிடறா. அதை பார்த்த ஹீரனா அதிர்ச்சியில இருக்க, அவளோட முகத்துல துணியை கட்டி ஸ்ட்ரெச்சர்ல வச்சு இழுத்துட்டு போற மாதிரியும், அங்க ஜான் மாலுவையும் அவங்க கூட இருந்த அந்த பொண்ணுங்களும் இறந்து போய் ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர்ல முகத்தை மூடி வச்சிருக்க மாதிரியும், திடீர்னு அவங்கெல்லாம் உயிர் திழந்து எந்திரிக்கிற மாதிரியும், பக்கத்துல ஹீரன் பயந்து நடுங்கி கத்துற மாதிரியும், அவ தப்பிச்சு போகும்போது அவளுக்கு முன்னாடி அந்த சாத்தனோட உருவம் வந்து அவளை மறுபடியும் பயமுறுத்துற மாதிரியும் கனவு கண்டு டக்குன்னு முழிச்சு எந்திரிக்கிறா. சும்மாவே ஹீரனை பயமுறுத்துறதுக்கு அங்கிட்டு தெரியறாங்க. இதுல கனவுலையும் வந்தா என்ன பண்ணுவா? அடுத்த செகண்டே யாரோ நடந்து வரவான சத்தம் கேட்க, ஹீரன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பயத்தோட யாரா இருக்கும் அப்படின்னு பாக்குறா. புது ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் ஹீரன் கால் பண்ணதுனால அங்கே வந்திருக்காங்க. எப்பா சாமி வந்துட்டீங்களா அப்படின்னு அப்பதான் ஹீரன் நார்மல் ஆகுறா. இவங்க ரெண்டு பேரும் ஹீரனோட அப்பா ஒர்க் பண்ணப்ப அவர் கூட ஒர்க் பண்ணவங்க தான். அதுல குண்டு போலீஸ்கார மட்டும் கொஞ்சம் வெளியில ரவுண்ட்ஸ் போக இன்னொருத்தன் ஹீரன் கூட இன்டராக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். என்னதான் நடக்குது இங்க அப்படி மாதிரி ஹீரன் ஆபீசர் கிட்ட கேட்க, உங்க அப்பா ஜான் மாலும் கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ண வீடியோவை திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருந்தாருமா, அவர் எதையோ வீடியோல கவனிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் எங்கிட்ட அவங்க பிடியில மட்டும் சிக்கிறாதப்பா அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அப்படி அவர் ரியாக்ட் பண்ணத நான் பெரிய ஆபீசர் கிட்ட சொல்லியிருக்கணும், இன்ஃபார்ம் பண்ணது என்னோட தப்பு தான். இந்த ஸ்டேஷன்ல இன்னும் ஜான் மாலும் இருக்காமா, வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவ அப்பா ஷூட் பண்ண அந்த கண்ணை எடுத்து காமிச்சிட்டு திரும்ப அந்த கண்ணை வச்சுட்டு அவன் திரும்பும்
போகும்போது அவனோட முகம் சதஞ்சு பேய் மாதிரி தெரியுது. அதை பார்த்த ஹீரோனு ஷாக் ஆயிடுறா. பின்னாடி அவன் கூட வந்த அந்த குண்டு பைப்பிளையும் ஹீரோனை ஷூட் பண்ற மாதிரி தெரிய அப்படியே ஹீரோனு பயந்து நிக்கிறா. அவளுக்கு ஜான் மாலும் அவனோட கேங் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கடந்த கால நிகழ்வுகள்லாம் இப்ப லைவா தெரியுது. அதுல ஜான் மாலும் கையில ஒரு குழந்தைய வச்சிருக்கான். டெம்பிள் பாரன் அவங்களோட தாழ்ந்த கடவுளை வெளிப்படுத்துவார் அப்படின்னு மத்தவங்கிட்ட பேசிட்டு அவன் கையில வச்சிருந்த குழந்தைக்கு அவனோட ரத்தத்தால ஞானஸ்தானம் கொடுத்து அந்த குழந்தைய அவங்கள ஒரு ஆளா சேர்த்துக்கிறான். முன்னாடி எம்எல்எம் கம்பெனி வச்சு நடத்திருப்பான் போல, கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறான்பா. ஐயா இங்கதான் ஐயா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரன் ஜெஜிகா தானா. அந்த விஷயம் ஹீரனுக்கே இப்பதான் தெரிய வருது. மறுபடியும் இது எல்லாமே கனவா வந்த மாதிரி டக்குன்னு முழிக்கிறா. அவன் முழிச்சு பார்க்கும்போது லேப்டாப்ல அவ பார்த்த விஷயங்கள்லாம் பிளே ஆகிட்டு இருக்கு. அப்ப அவ லாக்அப்ல அடைச்சு வச்ச கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பெரியவர் ஏமா என்னை வெளியே விடுமா அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறாப்ல. ஹீரனா அந்த செல்லு கிட்ட போயிட்டு லாக்அப்ப ஓபன் பண்ண போறா. அந்த பெரியவரை குண்டு போலீஸ்காரன் ஷூட் பண்ண போறத பார்த்த ஹீரனும் வேகமா லாக்அப்ப ஓபன் பண்ணி விட அவரும் தப்பிச்சு வெளியில ஓடிடுறாரு. அடுத்ததா அவ அடைச்சு வச்ச அந்த பண்ணிகளை அந்த ரூமை திறந்து வெளியில வருதுங்க. ஹீரனும் அவளோட லேப்டாப்ல மீதி இருக்கிற வீடியோவை போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போய் அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதுல ஜான் மாலுமோட கேங்க சேர்ந்த ஒரு பொண்ணு குழந்தையா இருக்கிற ஹீரனை தூக்கி வச்சு நீ மாலுமால தேர்ந்தெடுக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பண்ணி உருவத்துல வந்துகிட்டு இருந்தது திடீர்னு ஒரு பேயா மாதிரி முகமெல்லாம் சதஞ்சு போய் கால் வெட்டப்பட்ட நிலையில திடீர்னு ஹீரனுக்கு முன்னாடி வந்து ஹீரனை பிடிக்க பார்க்க அவ பயந்து ஓடி போய் பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறா. பின்னாடி அந்த பேய் உருவம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஹீரனா அந்த பேயை ஷூட் பண்றா. அப்ப மறுபடியும் யாரோ ஸ்டேஷனுக்கு வெளியில இருந்து காலிங் பெல் அமுக்குற சவுண்ட் கேக்குது. ஏயா எத்தனை பேரியா ஏற்கனவே ஹீரனை போட்டு பொழந்து கிட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரனோ நானும் சளைச்சவேல இல்ல அப்படின்னு என்ட்ரன்ஸ் போய் பாக்குறா. இங்கதான் ஹீரனோட அம்மா ஒரு கேமியோ கொடுக்குறாங்க. ஏய் நீ புது ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற அப்படின்னு இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு டென்ஷனோட அம்மாவும் கேட்க ஹீரனோ நான் போய் சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்ல அம்மாவோ டென்ஷனோட நான் கர்ப்பமா இருந்தப்ப ஜான் மாலும் என்ன தேடி வந்தான். உங்களுக்கு பிறக்கப்பற குழந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவளால பெரிய காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னான். நாங்க அவனை நம்பணும். ஆனா அவனை பத்தி உண்மை தெரிய வந்ததும் உன்னை அவங்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். உன்னோட அப்பா தான் இத்தனை நாள உன்னை சேஃபா வச்சிருக்காரு. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருக்கிறன்னு தெரிஞ்சு ஜான் மாலும் மறுபடியும் நம்மளை தேடி வந்தான் அப்படின்னு சொல்ல எமயமயமா இதை சொல்லத்தான் இந்த நடுராத்திரி இங்க வந்தியா? அவன் எதுல சேர்க்க நினைச்சியான்? எது அந்த எம்எல்எம் கம்பெனியா அப்படின்னு ஹீரன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மாவும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போற ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்துட்டு உள்ள போக இங்க சேஃபா இங்கவே இருங்க நான் டோரை லாக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வர பக்கம் ஹீரன் போறா. அங்க ஹீரனோட அப்பா காப்பத்தின ஒரு பொண்ணை ஜான் மாலும் கேங்ல இருக்க ஒரு பொண்ணு மிரட்டி வச்சிருக்கா. அந்த பொண்ணை விடு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு ஹீரன் கேட்க உங்க அம்மாவை போக சொல்லு, நீ தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவனு சொல்ல நான் இங்கதானே இருக்கேன் என்ன எடுத்துக்கங்க அப்படின்னு ஹீரன் சொல்ல அதுக்கான டைம் இன்னும் வரலமா, நீ உங்க அம்மாவோட கருவுல இருக்கும் போதே நேரம் டைம் நொடி அப்படின்னு எல்லாத்தையுமே குறிச்சிட்டோம். இந்த நாளுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம், நீ திரும்ப வரும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை ஷூட் பண்ண ஹீரனும் அந்த சாத்தாமனை ஷூட் பண்ணிட்ட. அதை பார்த்து அங்க இருக்கிற மத்த சாத்தனோட ஆளுங்களும் கூட்ட கூட்டமா ஹீரனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரனு பயந்து அவங்களை அந்த ரூம்ல லாக் பண்ணிட்டு அவங்க அம்மாவை தேட ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா அங்க இல்ல அப்படின்னு ஹீரனும் டென்ஷனா இருக்க மறுபடியும் ஒரு போன் கால் வருது. போன் வந்தது புது ஸ்டேஷன்ல இருந்து இல்ல, ஏன்னா போனோட வயரே கட் ஆயிருக்கு. பேசுறது வேற யாரும் இல்ல ஜான் மாலும் தான். அவன் இன்னைக்கு நைட்டு லோ கார்டு வரப்போறதாவும் நீயும் உங்க அம்மாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல அம்மாவும் சேர்த்துட்டாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த வயசான பெரியவர் அவளை கிராஸ் பண்ணி போக இந்த ஓனா முஞ்சி வேற சும்மா இருக்காம நடந்துகிட்டே இருக்கேன், யோ எதுக்கு என் மறுபடியும் திரும்பி வந்த அப்படின்னு போய் கேட்க அவரும் ரத்தத்தோட கையில ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு சொட்ட சொட்ட வடிஞ்சதோட நின்னுகிட்டு இருக்காரு. டக்குன்னு ஹீரன் எதிர்பார்க்காத நேரத்துல ஹீரனை தாக்க வர அவரை ஷூட் பண்ணிடுறா. திரும்பவும் ஹீரோயின நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவ எங்களை கண்டுபிடி அப்படின்னு முழங்கிக்கிட்டு இருக்க ஹீரனும் அவங்கள தேடி போக அங்க இருக்கிற ஒவ்வொரு தீய சக்தியும் ஷூட் பண்ணி கொலை பண்றா. அடுத்ததா ஒரு இடத்துல அவங்க அப்பா உட்காந்துகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு எதுக்கு எல்லாருமே துன்புறுத்துறீங்க அப்படின்னு ஹீரன் கேட்க நான் என்னோட டியூட்டியை தான் செஞ்சு நான் யாரையுமே துன்புறுத்தல எல்லாரையும் கொலை தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மறைஞ்சு போயிடுறாரு. ஓ துன்புறுத்தல ஆனா கொலை பண்ணலாமோ, நல்ல பாலிசி. அவரும் அந்த தீய சக்தியில ஒரு ஆளா மாறிட்டாரு போல. அடுத்ததா ஹீரனும் ஒவ்வொரு ரூமா போய் தேட அவங்க அப்பா காப்பாத்தின அந்த மூணு பொண்ணுங்களை மீதி இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களையும் ஹீரன் கண்ணு முன்னாடி அந்த தீய சக்தி கூடுரமா கொலை பண்ண ஹீரனும் அவங்களை காப்பாத்த முயற்சி பண்ணியும் அவளால முடியல, அவங்க கிட்ட தோத்து போயிடுறா. அப்படி ஒரு பொண்ணை காப்பாத்த போகும்போது அந்த பொண்ணோட கழுத்தையும் அந்த தீய சக்தி கழுத்தறுத்து கொழுது. அவ தலை துண்டாகி கீழே விழுக அந்த ரத்தம் எல்லாம் ஹீரன் மேல கூட்ட ஹீரன் அப்படியே ரத்தத்தால குளிச்ச மாதிரி அதிர்ச்சியில உட்காந்துகிட்டு இருக்கா. அப்ப இன்னொரு பக்கத்துல இருந்து ஹெல்ப் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. ஹீரன் மறுபடியும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு எந்திரிச்சு அவங்க அப்பா ஷூட் பண்ண அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அங்கே போறா. அங்க ஒரு இருட்டு ரூம்ல குடூர அறைக்கு தன்னோட இறக்கமட்ட இருண்ட கடவுளான சாத்தான் கடவுள் வரப்போறதாவும் அவருக்கு நாங்க ஏஞ்சலோட ரெக்கைகள்ல விருந்து வைக்க போறதாவும் அழிவில்லாத வாழ்க்கையை பெற போறதாவும் தன்னோட உயிரை அந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்க போறதாவும் அந்த பிசாசு உருவத்துல அந்த பேய் உளறிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு திசையில கையை காமிக்க ஹீரனும் அந்த பக்கம் போறா. அங்க உள்ள ஒரு வழிபாட்டு தடம் மாதிரி இருக்கு, அங்க ஒரு சேர்ல ஒருத்தன் உட்காந்துகிட்டு இருக்கான். ஹீரனு கிட்ட போய் அவன் முகத்துல இருக்கிற துணியை எடுத்து பார்த்தா
அது வேற யாரும் இல்ல ஜான் மாலும் தான். ஒரு வழியா சந்திச்சிட்டாயா, அவன் ஃபுல்லா பேய மாதிரி இருக்கான். அதை பார்த்து ஹீரோனா அதிர்ச்சியோட திரும்ப, அவன் கூட்டத்தை சேர்ந்த அத்தனை பேரும் ஹீரோன் முன்னாடி பேய் மாதிரி வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் அப்பவும் அசரலையே, அவங்க அப்பா சூட் பண்ண அந்த துப்பாக்கி எடுத்து அவங்கள சூட் பண்ண தயாரா இருக்கா. அப்ப அந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருந்து அந்த பேய் ஒன்னும் உளரலையா, உண்மையை தாயா சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தோட தலைவனான ஸ்லோகா அப்படிங்கிற ஒரு ராட்சச கடவுள் வந்து நிக்க, அதை பார்த்த ஹீரோனும் அதிர்ச்சியில உறைஞ்சு பின்னிக்கிறா. அவருக்கு ஹீரோனோட ஆத்மாவை அர்ப்பணிக்க சொல்லி எல்லா பேய்களுமே உச்சரிக்க ஆரம்பிக்குது. உங்க சங்காத்தமே வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் துப்பாக்கியால அந்த சாத்தான சுட, அந்த பேய் முன்னேறி வந்து அதோட முகத்தை ஹீரோனோட முகத்துல செலுத்தி அவளை பிடிக்க ஆரம்பிக்க ஹீரோனும் அலறி கத்திடுறா. அப்படியே கட் பண்ணா பிம்பிளிக்கு பிலாப்பி அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே ஹீரோனுக்கு வந்த கனவு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோனுக்கு நடக்க போற விஷயம் முன்னாடியே கனவுல தெரிய வந்ததுனால அவன் மறுபடியும் எந்திரிச்சு எல்லா சாத்தனையும் எதிர்கொள்ள தயாராகிறா. ஒவ்வொரு சாத்தனோட ஆளுங்களையும் பயங்கரமா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஜான் மாலுவும் எங்களோட லோக்காட வரவழைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னை கொண்டு வர பொறுப்பு எனக்கு கொடுக்கப்படுச்சு, அதை நான் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்க, அதே நேரத்துல ஹீரனுக்கு எதுக்கு இன்னொரு சாத்தனோட ஆள் வர ஹீரன் அதையும் ஷூட் பண்ண, அந்த சாத்தனோட ஆளா இருந்தது அடுத்த செகண்டே அவளோட அம்மா மாதிரி மாதிரி இறந்து கீழே விடுகிறாங்க. ஹீரனும் துப்பாக்கியை போட்டுட்டு அம்மா அப்படின்னு கதறிக்கிட்டு சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுது கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அப்ப அந்த சாத்தனோட கேங்ஸ்ல இருந்த எல்லாருமே அங்கே வந்து கை தட்டி நக்கலடிச்சு ஹீரனை பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஹீரனோ வேதனையில பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இறந்து போன அவளோட அப்பாவும் ஒய்ஃப் கிட்ட உட்காந்து அழுது கத்துறத பாக்குறா. அடுத்து தன்னோட பிஸ்டல கையில எடுத்துக்கிட்டு, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், என்னோட கடமை எல்லாருமே பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறா. அதை பார்த்து சுத்தி இருக்கிற அந்த பேய் கேங்கெல்லாம் கை தட்டி சந்தோஷமா சிரிக்குதுங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரனோட லேப்டாப்ல அவங்க அப்பா ஜான் மாலும் கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த வீடியோ ஓடுறத காட்டுறாங்க. அந்த வீடியோவில் ஜான் மாலுமும் லோகாட வர வைக்கிறதுக்காக கனி கொடுக்க வேண்டியிருந்துச்சு, உங்ககிட்ட அதுக்கான சிப்பாயும் என்கிட்ட அதுக்கான புத்தியும் இருந்துச்சு, கடைசியில என் ராணி என கைப்பற்றிட்டேன், எங்க குரூப் யூனியன் எங்களோட முக்கடுகளை கழட்டி விட்டுட்டு மற்றவங்களை சேர்க்கறதுக்கு ஆயத்தமாகுது அப்படிங்கிற மீனிங்ல மற்றவங்களையும் அழைக்குது அப்படின்னு சொல்லி முடிக்க, ஒரு இருட்டு அறைக்குள்ள லோகாட் ஒரு சேர்ல உட்காந்துகிட்டு இருக்க மாதிரியும் பக்கத்துல இன்னொரு சேர்ல நம்ம ஹீரனை கட்டி வச்சிருக்க மாதிரியும் காட்டுறாங்க. ஹீரன் சுயனனுக்கு வந்து முழிச்சு பார்த்து பயங்கரமா கத்துறா. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்டிங்னு பார்த்தா பல வருஷமா சாத்தான பூமிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்த ஜான் மாலும் அதுக்கு துருப்பி சிட்டா ஹீரனை செலக்ட் பண்றான். அந்த நாளுக்காக பல வருஷமா அவங்களும் காத்திருக்காங்க. இதுக்கு நடுவுல நிறைய சடங்கும் பண்ணிருக்காங்க பொண்ணுங்களை வச்சு. கடைசியில அந்த நாளும் வருது, இவங்க பிளான் பண்ணபடி ஹீரனையும் அங்கே வர வச்சிடறாங்க. ஆனா அவங்களோட பிளான் அப்புறம்தான் ஹீரனுக்கு தெரிய வருது. எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறா. ஆனா எவ்வளவுதான் போராடினாலும் கடைசியா அந்த சாத்தனோட குரூப்ல தான் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போறா. ஆனா ஹீரன் செத்ததுக்கு அப்புறம் அவளை விட மாட்டாங்க. இப்ப ஹீரன் நரகத்துல இருக்கா. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.